போதிய தடுப்பூசிகள் இல்லாததால் 15 மாநிலங்களில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இன்று தொடங்கியிருந்த தடுப்பூசி திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று முதல் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. ஆனால் தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட 15 மாநிலங்களில் போதிய தடுப்பூசிகள் இருப்பு இல்லை என கூறப்படுகிறது. தேவையான தடுப்பூசிகள் இன்னும் வராததால் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி போடப்படாது என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான ஆன்லைன் முன்பதிவும் தொடங்கி நடைபெற்று வந்தன. இதற்காக மாநில அரசுகள் நேரடியாக மருந்து நிறுவனங்களிடம் இருந்து தடுப்பூசியை கொள்முதல் செய்யவும் மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது. எனினும் தடுப்பூசிகள் பற்றாக்குறை காரணமாக கர்நாடகா உள்ளிட்ட சில மாநிலங்களில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்று தடுப்பூசி போடும் பணியை தொடங்க முடியாது என்று சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தெரிவித்துள்ளன.